உங்க பின் பாக்கெட்ல ஒரு பாட்டில் வச்சிருக்கீங்களே, அதை கொஞ்சம் வெளியே எடுங்க. எந்த பாட்டில்? உங்க பின் பாக்கெட்ல எடுங்க. இதா அது மைக் பாட்டில் இருக்கு பாருங்க. எடுங்க எடுங்க. இட் இஸ் நாட் குட் சொல்றீங்கல்ல அழகன். ஓகே, குடிச்சிட்டு இங்க வர்றது குட்டா? இப்ப எங்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. குடிப்பேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். நான் பண்ண வாழ்க்கையில பண்ண முதல் தவறு அதுதான். எங்க தகப்பன அதான் சொன்னான், நீ வாழ்க்கையில கல்யாணமே பண்ண கூடாதரா. நீ கொண்டாடி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அழகர். யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? முதல்ல அவங்கள்ட்ட நாலு வார்த்தை கேட்கணும். செருப்பால் அடிக்கணும். இறந்துட்டாரு போயிட்டாரு பாவம் மேல. ரெண்டு பேரும் எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஓ, செல்ஃபின்னா போட்டோ இல்லையா? அண்ணன் சொன்னாங்கடா, இப்ப நான் இன்னொத்த எல்லாம் சொல்றேன். நான் இப்ப என்னடா பிரச்சனை இப்ப உனக்கு? அப்ப என்கூட இருந்தது? உன் கூட இல்ல. சாச்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். தங்கச்சி போன் பண்ணுச்சு மேடம், அதுதான் நான் வந்தேன். தங்கச்சி எனக்கு போன் பண்ணுச்சு மேடம். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கல நீ? அவங்க வீட்டு உள்ள இல்ல, எங்க இந்த பாத்ரூம் போயிருந்தேன். கேளுங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பாத்து யாரு வீட்டு பாத்திரம்? அப்பதான் மேடம் தங்கச்சி. எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம் குள்ள போற? உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல? என் பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணல. அப்படிதான் தப்பு பண்ணலன்னா எது தப்பு? ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரெண்டு பசங்களோட நிக்கிறது தப்பு இல்லையாமா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அப்படியா? இல்லன்னு சொல்லாத சந்தோஷ், இல்லன்னு சொல்லாத. தண்ணி அடிக்க மாட்டேன், பீர் அடிப்பேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். பீர் வந்து பெப்சியோ. பாத்ரூம்ல நீ நான் என்ன பண்ணா? யாரை பார்த்தா? என்னது யார் நான் பார்த்தா? அந்த பொண்ணுக்கு நான் இருந்ததுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். பண்ணலன்னா எப்படி வரும்? அதான் சொல்றேன், தப்பா பண்ணு, தப்பு பண்ணா பரவாயில்ல, மனசார ஏத்துப்பானு. தப்பு பண்ணலன்னா எப்படி டிஎன்ஏ டெஸ்ட்ல நீங்க தான் அப்பான வரும்? தெரியல மேடம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். கூட வந்த பையன் யாரு? அவன் எப்படி ஃப்ரெண்டு? முன்னாடி இருந்து தெரியும். எப்படி? எவ்வளவு முன்னாடி? இல்ல இந்த மாரிமுத்துக்கு முன்னாடியா, செல்வகுமாருக்கு முன்னாடியா, சிவாக்கு முன்னாடியா, அன்புக்கு முன்னாடியா? இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி, இவருக்கு பின்னாடி. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல யாரு ஃப்ரெண்ட்ஸ், யாரு புருஷன், எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். என்னது? என்ன சொந்தம் அவரு? என்ன சொந்தம் இல்ல, அவ்வளவா சொந்தம் இல்ல, பேசினதுதான் மேடம். எப்படி பேசுனீங்க? பஸ் ஸ்டாண்ட் சொந்தமா? மணி வாழப்புற? மணிகுடம். மணி யாருமா உனக்கு? என் மாமா. அது எப்படி உனக்கு மாமா ஆகும்? உனக்கு அண்ணன் மாமா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். உனக்கு அண்ணன் மாமா? மேடம் அண்ணன், அண்ணன், அண்ணா, அண்ணா. நீ என்ன அண்ணா கூட வாழ்வியா? நீ மாமா தான். அண்ணா கூட வாழ்வியா? உனக்கு அந்த மாமா எப்படி தெரியும் உனக்கு? பேசவே போறதில்ல. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் டு ஹர். ஐ எம் நாட் ப்ரிபேர்ட் டு ஆன்சர் யூ. யூ ஆர் ஆன்டி இந்தியன். நீங்க அவங்க அந்த பொண்ணோட நெருங்கி பழகினீங்களா இல்லையா? அவ அதுக்கு முன்னாடி என்னவோ பண்ணட்டும், அத பத்தி நீங்க பேச முடியாது. அதுக்கப்புறம் போயிட்டு கழிச்சு நான் மாட்டீங்கமா? உங்களுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணீங்களா? முழுவாகம ஒருத்தர்கிட்ட ஒரு வாட்டி பழகும் போது தெரிஞ்சிடும் நல்லவங்களா கட்டவங்களா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அப்படியா? அப்ப நீங்க அத்தனை பேர்ட்ட பழகி இருக்கீங்க, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இல்ல மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்க சொல்றாங்க, ஆனா நீங்க ஒரு பொண்ணு வந்துட்டு அவன் நல்லவளா கெட்டவளான்னு சர்டிபிகேட் குடுக்கறீங்க. நீங்க என்ன நல்ல கற்ப இருக்கா இல்லையான்னு பாக்குறது டாக்டரா? அதுக்கு மட்டும் நீ எனக்கு விளக்கம் சொல்ல மாட்டேங்கிற. இவ்ளோ தெய்வீக காதல் இருக்கும் போது நந்தகுமார் எப்படி உள்ளவன் தான்? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். பொண்டாட்டி பணிவிட சேனெல்லாம் நடக்காது. திருத்திக்கிறதுக்கு தயாரா நீங்க? திருத்திக்கிறேன். அவ துணியை துவைச்சு போடுவீங்களா?
வேணா பண்றா மேடம். வேணா இல்ல பண்ணணும். பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்றதுதானமா லவ்? இல்ல போனோன்னே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்.